இந்த யூனிவர்ஸ்லேயே ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடியது லைட்டு தான். அந்த ஒலியோட ஸ்பீடில் மனுஷங்க ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்கும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. ரிலேட்டிவிட்டி தியரிப்படி ஒலி அதாவது லைட் வெற்றிடமான ஸ்பேஸில் பயணிக்கிற தூரம் ஒரு மணி நேரத்துக்கு 108 கோடி கிலோமீட்டர்கள். இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா 299,792 கிலோமீட்டர் பர் செகண்ட்லையும் 186,282 மைல்ஸ் பர் செகண்ட்லையும் பயணிக்குது. இந்த யூனிவர்ஸ்லேயே ரொம்ப டாப் ஸ்பீடுனா இதை தான் சொல்கிறாங்க. ஸ்பேஸில் லைட் ஒரு வருஷத்துக்கு ட்ராவல் பண்ணுற தூரத்தை தான் சயின்டிஸ்ட் 1 லைட் இயர்னு சொல்கிறாங்க. இந்த டிஸ்டன்ஸை வச்சு தான் ஸ்பேஸில் இருக்கிற மற்ற பிளானட்ஸ் கேலக்சிஸோட தூரத்தெல்லாம் மெஷர் பண்ணுறாங்க. மனிதன் இந்த லைட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணால் நம்ம பூமியை 1 செகண்டில் 7.5 தடவை சுற்றி வந்துடலாம். பூமியிலேருந்து நிலவுக்கு வெறும் 1.3 செகண்டில் போயிடலாம். பூமியிலேருந்து சூரியனுக்கு வெறும் 8.3 நிமிஷத்தில் போயிடலாம். நம்ம மில்கிவே கேலக்சிக்கு அருகாமையில் இருக்கிற நெய்பர்வுட் கேலக்சியான ஆண்ட்ரோமேடா கேலக்சிக்கு 2.5 மில்லியன் வருஷத்தில் போயிடலாம். நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த மில்கிவே கேலக்சியை முழுமையாக ஒரு சுற்று சுற்றி வர்றதுக்கு 100,000 வருஷம் ஆகும். மில்கிவே கேலக்சி இருக்கிற இந்த யூனிவர்ஸை விட்டு வெளியே வரணும்னா 93 பில்லியன் இயர்ஸ் ஆகும். இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸை மனிதனாலேயோ இல்லை எந்த ஒரு இயந்திரத்தாலேயோ கூட லைட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணி கடக்கவே முடியாது. நம்ம மனித இனம் இப்போ தான் சவுண்டோட ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறதுக்கு அப்கிரேட் ஆகிருக்கும். ஸ்பீடில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்றது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஆனால் இந்த யூனிவர்ஸில் லைட்டை விட வேகமாக போகிற ஒரு விஷயம் இருக்க தான் செய்யுது. அது நம்ம பிரபஞ்சத்தோட எக்ஸ்பேன்ஷன் தான். பிக்பேங்குக்கு அப்புறம் நம்மளோட யூனிவர்ஸ் ரொம்ப வேகமாக கிட்டத்தட்ட ஸ்பீட் ஆஃப் லைட்டை விட அதிகமான வேகத்தில் எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த செகண்ட் வரைக்கும் அதோட எக்ஸ்பேன்ஷன் ரொம்ப வேகமாக விரிவடைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.